தோராங்கிற சக்தி வேலுங்கிற ராபிட் கரெக்டா சொல்லி இந்த இடம் தானா? ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கையா? ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? உங்களை கூட்டிக்கிட்டு போவத்தான் பேசணுமா? எனக்கு பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா? இவங்கதான் தமிழரசி. அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லி கொடுத்தாங்க, என் வாய் மேல இவங்க வாய வச்சு. இவரு நான் இங்க சின்ன குழந்தையா இருந்தேன், என்ன பெருசாக்குனாரு, சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நீங்க அன்னைக்கு மேல தண்ணி எல்லாம் ஊத்தி நாக்குல ஊசி குத்துனீங்களே, அப்போ ஒருத்தர கும்பிட்டீங்களே, அவர் யாரு? கடவுள். என்னோட கடவுள் இது. இந்த இடத்தை எல்லாம் பாக்கும்போது உங்க ரெண்டு பேரும் யாரோ எதுக்காகவோ திட்டம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு? உங்களுக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுப்பாங்களே அவங்களா? அவங்க செஞ்சு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா, கதை வேற சாத்திட்டானுங்க, கண்ணா பின்னாடுங்க போல் இருக்கு. அவசரப்படாது குறையா சக்தி வேளாண் நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்தேன். நீ துறையா சக்திவேலா? என்ன ரெண்டுமே இல்லைங்கிறான். அவள் ஒரு டயோனரா கலர் டிவி. இன்னைக்கு தாண்டா நம்ம குரூப் உருப்படியா ஒரு வேலையை செஞ்சிருக்குது. சார் ஊக்கரிக்கிறது கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. தெரியல, நல்லா யோசிச்சு பாருங்க, ஞாபகத்துக்கு வரும். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு குழந்தைக்கு பால் பால் கொடுக்க வந்தேனே, அதே வெள்ளையமாதான். வளாலி, பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம மத்தவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்த பரோபகாரி இந்த அம்மா. அன்னைக்கு சக்திவேல் உயிரை காப்பாத்துறதுக்காக பால் கொடுத்தா, அதுக்கு தான் அப்பவே மொத்தமா பணம் கொடுத்துட்டேனே. நீங்க சொல்ற சக்திவேல், என் வீட்டுல கொஞ்ச ஆள் ஓமி வந்தானே, அந்த பையனா? ஆமா. என் பால குடிச்சு வளர்ந்தவனா அந்த பையன்? அப்படின்னா இனிமே அவன் எனக்கு மகன்தான். ஓ மகன் தோரா இங்க இருக்கிறான். அப்ப இங்கிருந்து தப்பிச்சு போன சக்திவேல் ஓம் பாதுகாப்புல தான் இருக்கணும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. எனக்கு தெரியாது. ஆமா சார், எங்களை விட்டு சார். இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. டேய், பெட்ரோல் மகிமை தெரியாது போல இருக்கு. டேய், எங்க அம்மா ஒண்ணு பண்ணிடாத சார். அந்த சக்தி நாங்க பார்த்தோம். அவன் மேல பெட்ரோல் எடுத்து ஊத்துங்கடா. எனக்கு தெரியுமா ஒண்ணு செய்யாதீங்க சார். இருக்கிற இடத்த சொல்லிட்டு கூட்டிட்டு போய நானா வேணாங்கிறேன். உனக்கு கொல்லி போட ரெண்டு பிள்ளைய வரமாட்டான், இவனே போட்டுருவான். சொல்லு சொல்லு. நான் இன்னும் 5 என்றதுக்குள்ள சொல்லிடணும், இல்ல சாம்பல் ஆயிடுவேன். ஒண்ணு
ரெண்டு மூணு நாலு அஞ்சு Ah!
உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் தப்புன்னு சொல்ல. இப்படி ஒரு கேவலமான இந்த கழுதை மேல உட்கார வச்சிருக்கிறீ, அந்த கழுதை எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு ஃபீல் பண்ணு. நாளைக்கு அந்த சொந்த பந்தங்களோட போய் சேர முடியுமா? பாரு எப்படி உட்கார்ந்து பாரு. மாலைன்னு சொன்ன உடனே என்ன மாலை ஏது மாலை நிமிந்து பாக்குறதே இல்லையாடா. குறிஞ்சு விட்டு போருங்கோரு வாங்கிக்கிறீங்களே, அது செருப்பு மாலைடா. இந்த பாரு, இனிமே நீ இந்தியாவின் எல்லையிலேயே இருக்கக்கூடாது. என்ன நீ போகலன்னா ஓடிடுவானா? நீ சும்மா இருப்பீமா? இவனை பத்தி எனக்கு தெரியும். கறி குழம்பு கொஞ்சம் சட்டியில ஊத்தி மூக்குல காட்டினா தம்புராவ ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசி அடிக்க ஓடியாந்துருவான். இது பாருங்க, என் உயிரையே அவர் கொடுத்துட்டார். நீங்க மேல அன்பு செலுத்துறது வீணா போச்சுன்னு இந்த முடிவுக்கு வந்தீங்க. ஆமா, குடும்பத்துல குழம்பு வந்துட்டு போது. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா, நான் வந்து வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு, அவங்களை கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். அவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களா, அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன். நான் வர்றேன். போதும் தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்ப? சுமிதா எனக்கு குழந்தையாளா வருவாங்கன்னு நான் கணவரை கூட எதிர்பார்க்கல. தோறேன் இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் தோறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி. என்ன தோற? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி. ஏங்க இந்த கால் ஷீட் எல்லாம் எப்படி பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் தோற. இந்தியாவில எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு? இவங்க சுட போறாங்கன்னு வெயே பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு புஷ்பு கௌதமி. ஆனா அவங்க ரெண்டு பேரும் கிடைக்கலன்னு வெயே, அட்லீஸ்ட் ஒரு சீதையாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான், கன்ஃபார்ம். கல்யாணத்தை வச்சுக்கலாம், இப்பவே வச்சுக்கலாம். இது எல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா? அந்த ரெண்டு மாலை எடு, இல்லைன்னா ஒன்றரை மாலை எடு. மகளே என்ன பாக்குறீங்க, மாலை போடுங்க சொல்லு. நீங்க போடுங்க. மொத்தத்துல சந்தோஷம் தானே? நீ யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற, இது ஏன் ஆளியா? நீங்க அவருக்கு முன்னாடி சுண்டாதீங்க.